ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள் பார்த்துருக்கோம் இல்லையா. நான் சொல்லியிருக்கேன், தொழில் வளர்ச்சிக்கு என்ன பண்ணணும், திருமண தடை நீங்கிறதுக்கு என்ன பண்ணணும், குழந்தை பேர் கிடைக்க என்ன பண்ணணும், எதிரிகள் தொல்லை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் பரிகார முறைகள், பரிகார கோவில்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறீங்க. நிறைய ஆன்மீக தகவல்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள் எல்லாமே நம்ம இந்த பகுதியில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இன்றைக்கி செவ்வாய் தோஷத்தை பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே நான் காலசர்ப தோஷம் பற்றி ஒரு பதிவு உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதை பார்க்காதவங்க அதையும் பார்த்துருங்க. செவ்வாய் தோஷம் நமக்கெல்லாம் ஜாதகத்தில் தெரிஞ்ச தோஷங்களில் முக்கியமான தோஷம் எது அப்படின்னா செவ்வாய் தோஷம். செவ்வாய் தோஷம்னா என்னன்னே தெரியாமல் நாம் எல்லோரும் செவ்வாய் தோஷமா, செவ்வாய் ஜாதகத்தில் இங்கே இருந்தால் செவ்வாய் தோஷம், அதனால அந்த மாதிரி ஜாதகத்தை தான் சேர்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ செவ்வாய் தோஷம்னா என்ன அப்படின்னு நம்ம ஒரு பட்டியல் வச்சுருப்போம் இல்லையா. செவ்வாய் இங்கே இருந்தா, இந்த இடத்துல இருந்தா, எங்கே பார்த்தா, இப்படி இருந்தா, இதெல்லாம் தோஷம் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா. நீங்கள் ஒரு 50 ஜாதகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் செவ்வாய் இருக்கும். அப்போ எல்லாருக்கும் செவ்வாய் தோஷம் இருக்கா அப்படின்னா கிடையாது. அது ரொம்ப 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 லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் செவ்வாய் தோஷம் இருக்கும். ஆனால் செவ்வாயால் பாதிப்பு இருக்குமானா இருக்கும், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. செவ்வாய் தோஷம்ன்றது வேறு, ஏன்னா கல்யாணத்துக்கு செவ்வாய் தோஷத்தை முக்கியமாக பார்ப்பாங்க. பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, அதனால செவ்வாய் தோஷம் மாப்பிள்ளைக்கு இருக்கணும், அந்த மாதிரி ஜாதகத்தை தான் சேர்க்கணுன்னு திருமணத்தில் இந்த செவ்வாய் தோஷத்தை ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க இல்லையா. நாம் தோஷமே இல்லாத ஒன்றை தோஷம் அப்படின்னு நினச்சி நம்ம வருத்தப்பட்டுட்ருக்கோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் செவ்வாயால் சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத நாம் மறுக்க முடியாது. இந்த செவ்வாய் அப்படின்றது பூமிக்காரகன், நிலம் வேணும் அப்படின்னா செவ்வாய் வலுவாக இருக்கணும். செவ்வாயினுடைய சப்போர்ட் இருந்தால் தான் நிலம் வாங்க முடியும். இந்த செவ்வாய் பகவான் தான் பல், ரத்தம் இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா செவ்வாய் பகவான். இப்போ செவ்வாய் ஜாதகத்தில் நல்லா இருக்கணுமானா நிச்சயமாக நல்லா இருக்கணும். ஒருவேளை செவ்வாய் சரியில்லை, செவ்வாய் நீசமாயிட்டாரு, செவ்வாய் வக்ரமாயிட்டாரு, செவ்வாயின்றதே அந்த பாவகிரகங்கள்னு நம்ம போடுற பட்டியெல்லாம் அவரும் வராரு, செவ்வாயும் வராரு. அப்போது இந்த செவ்வாய் சரியில்லாமல் இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. அது செவ்வாய் தசை நடக்கிறவங்க யாரெல்லாம் செவ்வாயோட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ, யாருக்கெல்லாம் செவ்வாய் தசை நடக்குதோ, செவ்வாய் தசாபுத்தி நடக்கிறவங்க வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான கோவில் வைத்தீஸ்வரன் கோவில், சீர்காழி பக்கத்தில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய சுவாமிக்கு என்ன பேர் தெரியுமா? வைத்தீஸ்வரன். நம்ம உடம்பில் இருக்கிற நோயெல்லாம் குணமாக்குகிற வைத்தியன் அந்த சுவாமி, அதனால தான் அவருக்கு பேர் வைத்தீஸ்வரன் பேர். அங்கே இருக்கிற அம்பாள் பேர் என்ன தெரியுமா? தையல் நாயகி, தைல நாயகின்னு பேர், அதுதான் தையல் நாயகின்னு மாறிடுச்சு. அங்கே இருக்கக்கூடிய சுவாமி நம்ம நோயெல்லாம் குணமாக்குகிற வைத்தீஸ்வரன். அந்த அம்பாள் நம்ம நோய்க்கெல்லாம் மருந்து கொடுக்கிற, தைலம் கொடுக்கிற நாயகி, அதனால் அந்த அம்பாளுக்கு பேர் தைல நாயகி. அதான் காலப்போக்கில் தையல் நாயகி அப்படின்னு மாறிச்சு. அங்கே இருக்கிற முத்துக்குமார சுவாமி அவர் தான் விசேஷம். இப்போ செவ்வாய்க்கு பரிகாரம் பண்ணணும், ஜாதகத்தில் செவ்வாய் சரியில்லாமல் இருக்குது, செவ்வாய் தசாபுத்தி நடக்குது, செவ்வாயோட நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள்லாம் போக வேண்டிய கோவில் வைத்தீஸ்வரன் கோவில். ஒரு முறை போயிட்டு வாங்க, ரொம்ப 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 விசேஷமான கோவில். இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க என்கிட்ட கேட்பாங்க, இந்த செவ்வாய் தசை வந்துட்டாவே சில பேருக்கு அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும், கடனில் கஷ்டப்படுறோம், உடம்புல இந்த மாதிரி ஒரு நோய் வந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்பாங்க. வெளிநாட்டிலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க எல்லாரையும் நீங்கள் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னா அவங்க இருக்கிறது யூரோப்பில், அவங்க இருக்கிறது அமெரிக்காவில், அங்கேருந்து எப்படி அவங்க இவ்வளோ தூரம் வர முடியும்? அப்போ அவங்க கேட்பாங்க, நாங்கள் இங்கேருந்தே ஏதாவது பண்ணுறதுக்கு பரிகாரம் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் கூட முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. போக முடியாத சூழல் அப்படின்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஓரை வரும்போது அந்த நேரம் வந்து நீங்கள் கேலண்டரில் பார்க்கலாம். காலையில் 6 to 7, மதியானம் 1 to 2, அந்த நேரம்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த நேரத்தில் ஒரு 1/2 கிலோ துவரம் பருப்பு, நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் சொல்கிறேன், எங்களுக்கு வந்து ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்தில் வந்து பிரச்சனை இருக்குது, வில்லங்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம். ஒரு 1/2 கிலோ துவரம் பருப்பு அல்லது 1 கிலோ துவரம் பருப்பு உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி வாங்கி யாருக்காவது தானமாக கொடுங்க. தெரியாதவங்களுக்கு கொடுக்கணும், நம்ம சொந்தக்காரங்களுக்கு அப்படிலாம். துவரம் பருப்பு அப்படின்றது செவ்வாய்க்கு உரியது.
அதை நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் நீங்கள் தானமாக கொடுக்கும்போது செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். இதுதான் அந்த செவ்வாய் சரியில்லாமல் இருக்குது, எங்களால் கோவிலுக்கு போக முடியல அப்படின்றவங்களுக்கான பரிகாரம். இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. யாராவது செவ்வாய் தோஷம் இருக்குன்னு பயமுறுத்துனாங்க அப்படின்னா நீங்கள் பயப்படாதீங்க, எல்லாமே செவ்வாய் தோஷம் கிடையாது. ஆனால் செவ்வாய் பலம் இழந்து இருந்ததுன்னா, செவ்வாய் வலுவாக இல்லாமல் இருந்தது அப்படின்னா, இந்த விஷயங்களை நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் வந்து செஞ்சுட்டு வாங்க. வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போங்க, நான் சொன்ன கிழமையில் சொன்ன நேரத்தில் துவரம் பருப்பு தானம் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.